எங்கிட்ட செட்ஸ் வந்து ஒரு 500 1000 செட்டு மேலே இருக்கும். அதில் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க, கோல்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. இதே பேட்டர்ன் இங்கே ஜுவல்லரி போனாலும் பார்க்கலாம், பக்கத்தில் வச்சா கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. மண் வாசம் மாறாத தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் ரூம்லை, நான் உங்கள் மணிகண்டன். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கானது. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, 1 கிராம் கோல்டு ஃபார்மிங் ஜுவல்லரி பிரைடல் கலெக்ஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பில் கல்யாணம், காதுகுத்து, சீரு, வளகாப்பு அத்தனை விசேஷத்துக்கு தேவையான ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ரீசெல்லருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொரியர் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஷாப் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா மகாராணி கோல்டு கவரிங். இந்த ஷாப் வந்து எங்கே கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்கிற HMR பிரியாணி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பக்கத்துலேயே பூரா மார்க்கெட் அப்படிங்கிற லேண்ட்மார்க் இருக்குது. இந்த ஷாப்பில் என்னென்ன ஜுவல் செட்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன டிசைனில் இருக்குது, புதுசாக ஏதாவது ஜுவல் செட்ஸ் வந்திருக்கா, எல்லாமே என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். ஹாய் சார். இது வந்து மகாராணி பிரைடல் கலெக்ஷனுங்க. நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் லொக்கேட் ஆகியிருக்கோம். இந்த கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் எங்கே இருக்குன்னா நம்ம HMR பிரியாணி ஹோட்டலுக்கு ஆப்போசிட் இருக்குது. நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோல்டு ஃபார்மிங் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இந்த கவரிங் ஐட்டங்கிறது இந்த மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் கிடைக்குது. எங்கள் ப்ராடக்ட் என்ன ஸ்பெஷல்னா கோல்டு ஃபார்மிங் சொல்லுவாங்க. இந்த 1 கிராம் பிளேட்டிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ராடக்ட்டு. இந்த பக்க கோல்டு ஃபினிஷ் வர மாதிரி உள்ள ஜுவல்லரிஸ் வந்து எங்கிட்ட கிடைக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த மேரேஜுக்கு ஆகிற மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜுவல்லரி எல்லாம் எங்கிட்ட இருக்குது. எல்லாமே எப்படின்னா கோல்டு மாதிரியே இருக்கும், டிஃப்ரென்ஸே தெரியாது. எல்லா பொருளுமே கோல்டு பக்கத்தில் வச்சா கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட பேங்கிள்ஸு, நெக்லஸ்ஸு, ஹாரம், அந்த மாதிரி ஜுவல்லரி ப்ராடக்ட் எல்லாமே எங்கிட்ட கிடைக்கும். அந்த மாதிரி தேவைப்படுறப்போ நம்ம அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுப்பாங்க, பாருங்கள், செக் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம பிரைடல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்கச்சக்கமாக வச்சுருக்கோம். பிரைடல் கலெக்ஷனில் எப்படின்னா நம்ம இந்த முகூர்த்தம் செட் ஆகிற மாதிரி நம்ம லக்ஷ்மி செட்ஸு, அந்த மாதிரி ஆன்டிக் செட்ஸு, அப்புறம் அதில் வந்து இந்த ஸ்டோன் செட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த சில்வர் பாலிஷு, கோல்டன் பாலிஷு, ஜிர்கான் செட்ஸு, அப்புறம் இந்த குந்தன் செட்டு, இந்த ஜோதா அக்பர் செட்ஸு, அந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே எங்கிட்ட கிடைக்கும். அதில் ரெண்டலுக்காக வச்சுருக்கேன். அந்த மாதிரி செட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால மோஸ்ட்லி எல்லாம் ரெண்டலுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ரெண்டலுக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சரௌண்டிங் கொஞ்சம் நியர்பை நம்ம பொள்ளாச்சி இல்லை உடுமல்பேட்டை இல்லை மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி திருப்பூர் அந்த மாதிரி நியர்பை ஏரியாக்கெலாம் நம்ம ரெண்டல் கொடுக்குறது உண்டு. அது வந்து நான் சேலுக்கு வைக்கல. மற்ற ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேலுக்கு இருக்குது. அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். வாங்க அண்ணா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் காமிக்கிறாங்க. அது அந்த கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸில் 1 கிராம் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட். இது இந்த பேங்கிள்ஸ் அப்படியே பாருங்கள். இது வந்து கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸ். இதில் ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்காங்க, கோல்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 790 வருது. இதுவும் கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸில் உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்குது. எப்படி தெரியுதுங்க கோல்டு ஃபார்மிங் அப்படியே இருக்கீங்களா? நெக்ஸ்ட் காமிங்க. இதுவும் கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தாங்க. இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்குது, ஃப்ளோரல் டிசைனில் வருது. இதோட ப்ரைஸும் உங்களுக்கு 790 அந்த ரேஞ்ச் வருது. இது ரூபி ஸ்டண்டர்ட் ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரி கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸ். இது அதுவும் கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்கும். கோல்டு வந்து பக்கத்தில் வச்சா கூட உங்களுக்கு இப்படி வித்தியாசம் தெரியாது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 790 வருது. இது கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸில் பிளைன் பேங்கிள்ஸ், எனாமல் பண்ணாமல் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 690 அந்த ரேஞ்ச் வருதுங்க. இதுவும் கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸில் உங்களுக்கு பிளைன் டைப்பு, எனாமல் பண்ணலை, கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்குது. இது 4 பீஸ்க்கு உங்களுக்கு 690 அந்த ரேஞ்ச் வருது. இது கோல்டு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தாங்க. இதுலேயும் பாருங்கள் 4 பீசஸ் இருக்குது, இதில் கோல்டு ஃபினிஷ் அப்படியே இருக்குது. இதோட ப்ரைஸ் 690 வருது 4 பீஸ்க்கு.
இது கோல்ட் ஃபார்மிங் பேங்கிள்ஸ், எனாமல் பண்ணல, பிளைனா இருக்கு. இதோட பிரைஸ் உங்களுக்கு 790 இந்த ரேஞ்ச் வருது 4 பீஸ்க்கு. இது கோல்ட் ஃபார்மிங் பேங்கிள்ஸ், ஒரு ரெட் ஸ்டோன் வச்சிருக்காங்க, ஒரு அரபிக் டிசைன் மாதிரி, ஒரு லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கு. இது கோல்ட் ஃபினிஷ் அப்படியே இருக்கும். இதோட பிரைஸ் உங்களுக்கு 790 இந்த ரேஞ்ச் வருது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம், எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல் ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் சோக்கர் நெக்லஸ் பற்றி பார்க்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் வந்து 1 கிராம் பிளேட்டட் சோக்கர் பார்க்குறோம். இது கம்ப்ளீட்டாக கோல்ட் ஃபார்மிங்கு. இதில் டிசைன்ஸ் என்ன இருக்கும் அதில் காமிக்கிறேன் பாருங்க. இது கிராம் பிளேட்டட் சோக்கர், இது இதில் எனாமல் பண்ணல, வித் இயரிங்ஸோடு வருது. இதோட ப்ரைஸ் 1590 அந்த ரேஞ்ச் வருது. இது கோல்டு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. இதே பேட்டர்ன் நீங்கள் ஜுவல்லரி போனாலும் பார்க்கலாம், பக்கத்தில் வச்சா கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இது இன்னொரு பேட்டர்னுங்க, இது கோல்ட் ஃபார்மிங் சோக்கர் தான், ஃப்ளோரல் டிசைனில் பண்ணியிருக்காங்க வித் இயரிங்ஸு. இது ப்ரைஸ் 1590 இந்த ரேஞ்ச் வருது. இது கோல்ட் ஃபார்மிங் சோக்கருங்க, இதில் எனாமல் பண்ணியிருக்காங்க வித் இயரிங்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1690 இந்த எனாமல் இருக்கனால ஒரு 100+. இது உங்களுக்கு சோக்கர், கோல்ட் ஃபார்மிங் சோக்கருங்க. முன்னே பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இது இதில் வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1990 அந்த ரேஞ்ச் வருது வித் இயரிங்ஸோடு இருக்குது. அடுத்து கோல்டு ஃபார்மிங் நெக்லஸ் ஹாரம் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்குறது வந்து கோல்ட் ஃபார்மிங் நெக்லஸ் ஹாரம் செட்டு பாருங்கள். இதில் வந்து நெக்லஸ்ஸு ஹாரம் இயரிங் செட்டாக வருது. இது கோல்டு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்க பண்ணியிருப்பாங்க. இதுதான் கிராம் பிளேட்டட் செட்டுன்னு சொல்கிறது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1790 இந்த ரேஞ்ச் வருது. இது வந்து உங்களுக்கு கோல்ட் ஃபார்மிங் நெக்லஸ் ஹாரம். இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு பேட்டர்ன் வச்சுருக்கோம், ஒன்று ரவுண்டு பேட்டர்ன் வருது, இன்னொன்று ஹார்ட் ஷேப் வருது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1990 வருது. இது கோல்டு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. இது நம்ம கோல்ட் ஃபார்மிங் நெக்லஸ் ஹாரம் செட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1990 வருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெக்லஸ் ஹாரம் செட்டுது வித் இயரிங்ஸோடு வருது. இதில் ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோனும் வச்சுருக்காங்க. ரெண்டு பேட்டர்ன் இருக்குது, ரெண்டுமே சிமிலர் பேட்டர்ன் தான். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2190 இந்த ரேஞ்ச் வருது. இப்போ நம்ம பார்க்குறது நெக்லஸ் ஹாரம் செட்டு. இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு 3 லேயர் மாதிரி வருது, அதில் ஃப்ளோரல் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கோல்டு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு இருக்கும். இன்னொரு பேட்டர்னும் இருக்குது, அதில் ரெண்டு டைப் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் செட்டு வரும் இதில். இதோட ப்ரைஸ் வந்து 2290 இந்த ரேஞ்ச் வருது. இது நெக்லஸ் ஹாரம் செட்டு தான். இதில் வந்து இந்த ஹாரம் வந்து லாங்காக வரும், லென்த்தியாக வருது. இதில் ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2290 இந்த ரேஞ்ச் வருது. இது வந்து உங்களுக்கு லாங் செட்டுங்க, லாங் ஹாரம் சொல்லுவாங்க. இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப லென்த்தியாக வரும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1890 இந்த ரேஞ்ச் வருது. இது ஒரு மினி ஹாரம், ஷார்ட்டாக தான் வரும், சிம்பிளாக இருக்கும், வித் இயரிங்ஸோடு இருக்குது. இதில் ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரல் பேட்டர்னில் டாலர் இருக்குது. இதோட ப்ரைஸ் 1290 வருது. இது கிராம் பிளேட்டடில் ஒரு மினி ஹாரம், இதில் வந்து எனாமல் பண்ணல, கோல்ட் ஃபினிஷ் அப்படியே இருக்குது, வித் இயரிங்ஸோடு வருது. இதோட ப்ரைஸ் 1290 வருது. அடுத்து பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மாப் செயின், அதாவது முகப்பு செயின் பார்க்கலாம். பார்க்குறது கம்ப்ளீட்டாக மாப் செயின்ஸு. இதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, இது ஃப்ளோரல் டிசைனு, பீகாக் வச்ச மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, பால் செயின் இருக்குது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்குது, கொஞ்சம் பெரிய பெரிய பேட்டர்ன்ஸும் இருக்குது. எல்லா சீரியலில் வர ஆக்ட்ரஸ் போட்டிருக்கிற மாதிரி டைப் எல்லாமே கிடைக்கும் இங்கே. அப்படியே பார்த்துங்க, ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 390, 490, ஒரு 590 மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதில் எக்கச்சக்கமாக டிசைன்ஸ் இருக்குது. இதை நம்ம வீடியோ கம்மியாக தான் காமிக்க முடியுங்கிறனால அப்படி கம்மியாக காமிக்கிறோம். பார்த்துங்க, ஃபுல் ஒயிட் ஸ்டோனு, அந்த மல்டி கலரு, ஒயிட் ரூபி, ஒன்லி ரூபி, அப்புறம் இந்த பால் செயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய ப்ரைடல் கலெக்ஷனுங்க. எங்கிட்ட செட்ஸ் வந்து ஒரு 500-1000 செட்டு மேலே இருக்கும்.
அதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க இன்ஸ்டா ஐடி, அதுலேயும் செக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் காமிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம முகூர்த்தம் போடுற மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு, கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி ஏடி ஸ்டோன்ஸு, அதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒரு மாடலில் வந்து உங்களுக்கு ஒயிட் க்ரீன் காம்பினேஷன் இருக்குது, ஒயிட் பிங்க் காம்பினேஷன் இருக்குது, வேறு சில்வர் பாலிஷில் இருக்குது. சில்வர் பாலிஷில் வந்து இந்த லேயர் செட்னு சொல்லுவாங்க, சில்வர் பாலிஷு, அதுலேயும் நம்மக்கிட்ட நிறைய செட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒயிட் பிங்க் காம்பினேஷன் ஃபுல் ஒயிட் செட் இருக்குது, ஒயிட் க்ரீன் செட் இருக்குது. அதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு சோக்கர் வேண்டான்னு சொன்னால் சோக்கர் வேண்டாங்க, அந்த மாதிரி செட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கோல்டன் பாலிஷ் செட்ஸ் இருக்குது, இதெல்லாம் கோல்டன் பாலிஷ் செட்ஸ், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதுலேயே கோல்டன் பாலிஷ்லேயே உங்களுக்கு ஸ்டோன் செட்ஸ் வேணாலும் அந்த மாதிரியும் இருக்குது. இது ப்ரைடல் செட்லேயே உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் இருக்குது, ப்ளூ கலரில் லேயர் வச்சுருக்காங்க, அதுக்கு மேட்சிங்காக ஹெட் பெல்ட்டு. அப்புறம் கோல்டன் பாலிஷில் பீகாக் பெண்டன்ட் வச்சுருக்கிற மாதிரி செட்ஸ் இருக்குது, இதெல்லாமே நல்லா ப்ராடாக பெல்ட்டோட கிடைக்கும். அப்புறம் ஒயிட் வித் பிங்க் பாலிஷில் உங்களுக்கு 3 layer செட்ஸு, இதெல்லாம் கம்ப்ளீட் செட்ஸ் தான். நெக்லஸ்ஸு, ஹாரம், இயரிங்ஸ், நெத்திச்சுட்டி, ஹிப் பெல்ட்டு, டாலர்ஸு, வங்கி எல்லாமே வந்துடும். எல்லாமே டிஸ்பிளே பண்ண முடியாதனால அது எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது சில்வர் பாலிஷில் வர செட்ஸ் தான், இதில் ஒயிட் அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரி காம்பினேஷன். இது கம்ப்ளீட் செட்டு. இது ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது, பீகாக் பெண்டன்ட்டோட இருக்குது. இதெல்லாம் சிம்பிள் செட்ஸு. இப்போ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், சீர் ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி சிம்பிளாக எடுக்கலாம். அப்புறம் பக்கத்தில் நகாஸ் செட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செட்ஸை வந்து அந்த முகூர்த்தம் ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக லக்ஷ்மி வச்ச மாதிரி செட்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி செட்ஸ். இதெல்லாமே நெக்லஸ்ஸு, ஹாரம், ஹிப் பெல்ட் எல்லாமே வந்துடும் இதில். அப்புறம் ஸ்டோன் செட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோன் செட்ஸ் வந்து ஃபுல்லி ஒயிட் பாலிஷில் வேணால் ஒயிட் பாலிஷ் எடுத்துக்கலாம். இதில் வந்து பீகாக் பேட்டர்ன் போட்டிருக்காங்க, இதில் ஒயிட் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது. அந்த ஒயிட் பாலிஷில் பார்த்தீங்கன்னா 3 layer இது, 3 layer கம்ப்ளீட் செட்ஸ் இது. இதெல்லாம் வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்காக எடுப்பாங்க, நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் செட் எங்கிட்ட இருக்குது பாருங்கள். அப்படி பக்கத்தில் லக்ஷ்மி வச்ச மாதிரி செட்ஸ் எல்லாம் இருக்குது. லீஃப் பேட்டர்னில் ஒரு ஏடி செட்ஸு. இப்போ பார்க்குற செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் செட்ஸ் தான், இந்த சிம்பிளாகவும் இருக்கும். இதில் ரெண்டல் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1000 rental ஸ்டார்டிங் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி செட்ஸு, கொஞ்சம் பேர்ல் செட்டு அந்த மாதிரி இல்லைனா ஒரு 2000 அந்த மாதிரி வருது. வேறு அந்த லேயர் செட்ஸ் பாருங்கள், இதில் சிம்பிள் செட்ஸ் தான், கேரளா பேட்டர்ன் மாதிரி இருக்குது. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக வேண்டாங்கிறவங்க இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. நகா செட்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவியாக வேணாலும் ஹெவியாக எடுத்துக்கலாம். இது வந்து அது உங்களுக்கு ஸ்டோன் வர மாதிரியும் இருக்குது, ஹெவியாக இருக்கும். அதோட செட்ஸ் எல்லாம் ஸ்டோன் செட்ஸு. இது 3 layer செட்ஸ் வேணாலும் கிடைக்கும், 2 layer செட்ஸ் வேணாலும் கிடைக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கிடைக்கும். சிலது வந்து உங்களுக்கு மல்டி கலர் வருது. இதில் ஒயிட் ரூபி மட்டும் வேணும் கேட்டால் நம்ம ஒயிட் ரூபி இருக்கிற மாதிரி செட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்ம கிறிஸ்டின் பிரைட்ஸ் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாச்சுஸ் இல்லாத மாதிரி பீகாக் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்குது. இங்கே பார்க்குறது எல்லா செட்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட் செட் கிடைக்கும். இதில் வந்து ஸ்டாண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணல, நெக்லஸ்ஸு, ஹார்ம், நெத்திச்சுட்டி, இயரிங்ஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹிப் பெல்ட்டு, வங்கி, டாலர்ஸ் எல்லாமே கிடைக்கும், அது எல்லாமே உங்களுக்கு செட்டில் தருவோம். இது ரெண்டெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 sets எடுக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மார்னிங் ஃபங்க்ஷனுக்கும் நைட் ஃபங்க்ஷனுக்கும் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு 4000 rental நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். அதாவது நம்ம சில்வர் பாலிஷில் நல்லா உங்களுக்கு ஹெவியாக எடுக்கிற மாதிரி செட்ஸ் எடுத்தாலும் 2 sets எடுக்கிற பட்சத்தில் நம்ம 4000 range இருக்குது. இன்கேஸ் பட்ஜெட் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வேணும்னு சொன்னால் நம்ம 2 sets வந்து 3000 range எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மார்னிங் ஃபங்க்ஷன், ஒரு நைட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி நம்ம 2 sets எடுக்கும்போது 3000 budgetலேயும் இருக்குங்க, 4000 budgetலேயும் இருக்குது. சிங்கிள் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 1000-1500 பார்க்குற மாதிரி இருந்துன்னா அந்த மாதிரியும் இருக்குங்க. செட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், நீங்கள் அப்படியே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி பாருங்கள், ஓவராலாக காமிப்பாங்க. கொஞ்சம் ஹெவியாக வேணால் அந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அண்ணா இவ்வளோ பிஸியான நேரத்தில் எங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா.
அப்புறங்க இது நம்ம இந்த நம்ம இப்போ ஷாப்பில் வந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இதெல்லாம் வந்து நான் ரீசேலர்ஸ்க்கு நான் கொடுக்குறது உண்டு. உங்கள் ஆன்லைனில் ஆர்டர்ஸ் நான் எடுத்துக்குவேன். நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எதாவது ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொரியரில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் அனுப்பி தரது உண்டு. ஆல் ஓவர் தமிழ்நாடு 60 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதர் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சார்ஜஸ். ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ரீசேலர்ஸ்க்கு ஸ்பெஷல் ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னோடய அட்ரஸ் எல்லாம் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்ற சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு அண்ணன் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரதா சொல்லியிருக்காரு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பண்ண எனக்கு ரொம்ப மன நிறைவாகவே இருக்குது. இத்துடன் இந்த காணொளி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.